வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள் பாதி மாவட்டத்துக்கு மட்டும்தான் வெளியிட்டு இருந்தாங்க, மீதி மாவட்டத்துக்கு ஒன்றும் வெளியிடாமலே இருந்தாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் பணி நியமனங்களில் பல விதமான குளறுபடிகள் நடைபெற்றுச்சு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, விதிகளை பின்பற்றி அவங்க இந்த தேர்வு நடத்தலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் மதுரை ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொன்னார்னா, இதை பற்றிய முழுமையான அறிக்கை எங்கிட்ட சப்மிட் பண்ணணும், நீங்கள் விதிகளை பின்பற்றி எந்த ஒரு தேர்வு நடத்துனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டருக்கு ஒரு அதிரடி உத்தரவு வெளியிட்டிருந்தாங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான முழுமையான பதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக ரெடி பண்ணி மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னும் இதற்கான தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் தான் வெளியிடணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் பணி நியமனங்களை இதை தொடரலாமா இல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ப்ராசஸையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து கிராம உதவியாளர் தேர்வுக்கான அறிக்கை வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி இந்த மதுரை ஹைகோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான முடிவு எடுக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவிகளுக்கு ஒரு 13-14 மாவட்டத்துக்கான முடிவுகள் வெளியிட்டாங்க. சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட முடிவுகளில் பல விதமான குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை விட்டு 30-40 கிலோமீட்டர் தள்ளியிருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சொந்த மாவட்டத்திற்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா தகுதிகளும் இருந்து நேர்முக தேவையில் அவங்க மதிப்பெண்லாம் பெற்று அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சில குளறுபடி காரணமாக தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் போய் கேஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதற்கான உரிய நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஏப்ரல் 10 தேதிக்குள்ளே மதுரை ஹைகோர்ட்லேருந்து இந்த கிராம உதவி தேர்வு குறித்து புதிய தகவல் கண்டிப்பாக வெளியாகும்னு நம்ம சொல்லி எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது. மதுரை ஹைகோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்ப்பு வெளியாக போகுது. வெளியிட்டதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிராமத்திற்கான கிராம உதவியாளர் ரிசல்ட் வெளியே வந்துருச்சா வரையா உங்களுக்கு தெரியலன்னா மறக்காமல் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.